السلام عليكم ورحمة الله وبركاته. உங்களுடைய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அதில் ஒரு பெண் அவள் மறந்துவிட்டாள் என்று சொன்னால் இன்னொருவள் அவர் என்ன செய்வார்கள்?
சாட்சிகள் சாட்சிக்காக அழைக்கப்பட்டால் மறுக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய அந்த கடனை பொறுத்தவரையில் அது சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் அதை எழுதுவதற்கு நீங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள். இதுதான் அத்தாவிடத்தில் நீதமானது. மேலும் நீங்கள் சாட்சி சொல்வதற்கு உறுதியானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இல்லா தற்போன சிதாரதன் ஆதிரதன் புதுயுமாக பயணம் உங்களுக்கு மத்தியில் அன்றாடம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலே தவிர அப்ப அதுக்கு நீங்க எழுந்து வைக்க ஒரு அவசியம் இல்லை. பலைசாலை ஜனாம் அல்லாஹ் துகுஹா அதை நீங்கள் எழுதி வைக்காமல் இருப்பது உங்கள் மீது எந்த குற்றம் இல்லை. வஷீது இதால் பாவ தவாய நீங்கள் வியாபாரம் செய்தாலும் என்ன செய்யுங்க அதில் எழுதி கொண்டு என்ன செய்யுங்க சாட்சியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒலா யுவா காத்திக்கும் ஒலா ஷகீம் எழுதக்கூடியவரோ சாட்சிக்கோ எந்த தொல்லையும் கொடுக்காதே அவரை துன்புறுத்தாதே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படி துன்புறுத்துவது நீங்கள் நல்லா இடத்தில் செய்யக்கூடிய ஒரு பாவம். அல்லாஹ் எஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கட்ட தந்திருக்கிறான். அல்லாஹும் இப்படி செய்யும் அணி நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் நன்கறிந்தவன் என்று ஒரு நீண்ட வசனத்தில் அல்லாஹ் இந்த கடன் சம்பந்தமாக செய்யறான். அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த வசனம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது சொன்னால் கடனாளிகளை பொறுத்தவரை கடன் வாங்குகின்ற எழுதி வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா மனுஷன் தான், மனுஷன் மறந்துடலாம், அல்லது மனிதர்கள் என்ன செய்வாங்க மறுத்து கொள்ளலாம் என்ற காரணத்தினால முறையாக எழுதி கொள்ள வேண்டும் என்ற செய்தி மன்னா சுட்டி காட்டியிருந்துட்டு அப்படி எழுதும் போது வாசகத்தை யார் எழுத வேண்டும் சொன்னால் கடன் கொடுத்தவரை எழுதக்கூடாது, கடன் வாங்கியவர் தான் என்ன செய்யுங்க வாசகத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா கடன் கொடுத்தவர் கூடுதல் முறையாக எழுத முடியும் அப்படிங்கிறத செய்தி மன்னா சொல்லிவிடும் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கலான நிறைவேற்ற கடனை பொறுத்தவரையில் அந்த கடனுக்கு இதற்கு பெரிய விசாரணை இருக்குது. அது நஃப்சு, அது ஜனாசவாக முடிவு எப்போ அதாவது நாம் அந்த கடனை நிறைவேற்றுகிறோமோ அல்லது அதற்கான அந்த வாரிசுகள் நிறைவேற்றுகிறார்களோ அதுவரை அந்த கடனின் அந்த சுமை பூமியுடைய நஃப்சில் இருந்து எழுச்சி அது விடைபெறாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த திருநெல்வேலி நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த கடனை பொறுத்தவரையில் கடனை ஏமாற்றக்கூடாது, கடனை விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு சுமையானது அப்படின்னு சொன்னா முஸ்லீம்களோட ஹதீஸை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ஒரு சஹாபி யாரா சொல்லலாம், இன் குத்தி குத்தி சபீலில்லாஹி சாகிரன் முஹ்தஸிபன் முக்பிரன் கைரன் ஜீவி நான் அல்லாஹ்வுடைய பாதையை கொல்லப்படுகிறேன். எப்படி என்று சொன்னால் பொறுமையோடு நன்மையை தேடியவனாக களத்தை முன்னோக்கி பின்னோக்கி ஓடி வராமல் என்ன அல்லாஹ்வுடைய பாதையை நான் கொல்லப்பட்டால் சொன்னாங்க கடனை தவிர அப்போ சங்கீதானாலும் கூட கடன் என்பது செய்யாது அவரை தடுத்து கொடுக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க இப்போது சொல்லி சென்றார்கள் அப்படின்னா. கடனை பொறுத்தவரை அது சுமையானது என்பதை எல்லாருடைய சொல்றாங்க. ஒரு ஷஹி எல்லாருடைய பாதையில ஒவ்வொரு இடக்கூடியவர் கூட எல்லா பாவங்களும் நினைக்கப்படும் அவருக்கு கடனை தவிர அப்படின்னு சொல்ல சொல்றாங்க. அப்போ கடன் என்பது அவருக்கு செய்யப்படாது, மன்னிக்கப்படாது அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க. அப்போ கடன் என்பது ரொம்ப சுமையானது அப்படிங்கிறது நம்ம இப்ப
வாங்கலுக்காக கேள்வி. இந்த கடன் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கொஞ்சம் விசாரணை எப்படி நடந்து கொண்டார்? யாராவது கடன் வாங்கியிருந்தா அல்லாஹ்வுடைய கொடுத்தார் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? ஆண்களுக்காக சொல்லாம்
அதில் மாற்றுகிறது. எந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், ஹராம் இல்லாமல் நம்முடைய ப்ராப்பர்ட்டியை நம்முடைய சொத்தை எதையோ ஒன்று கொடுக்குறோம், நம்முடைய பொருளை அந்த பொருளை வாங்கி வச்சுட்டு செய்யலாம், நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம், ஆனால் அந்த பொருளுக்கு எனக்கு கூடாது எந்த வட்டியும் இருக்கு. எல்லாருடைய சொத்தை கட்டுத்தந்த இந்த அடைமானத்தில் இருப்பாங்க. எல்லாம் விசாரணை சம்பவம் பயன்படுத்தவரை புகார் அவர்களை அறிவிச்சு எல்லாருடைய விசாரணை சம்பவர்கள் கடைசி மரண நேரத்தில் அவருடைய போர்க்கவசம் இருக்கும் போர்க்கவசம் கூட ஒரு யகுதி இடத்தில் சில கோதைகள் இருக்காங்க சாப்பிடுறது போது இருக்காங்க, அந்த சாப்பிட்ற போது அவங்க சொல்ல இருக்கிறாங்க அடங்குகிறார்கள் செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த அடங்குறது இல்ல, இது வட்டி அல்ல. அப்ப இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பாத்தீங்கன்னா அடைமானம் அடைமானம் நிறைய பேர் பற்றி வேற அந்த லிஸ்ட் போய் பாத்தீங்கன்னா ஒட்டி வச்சிருக்க நிறைய பேர் யாரு அந்த பிவி இந்த பிவி எல்லாமே எங்கதான் இருக்கு ஒட்டி வச்சிருக்கிறாங்க, யாருக்கு போகுது அடமான வச்சு அதை திரும்ப முடியாது. அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த வட்டிங்கிறது சர்வசாதமாய் போச்சு, அது இது ஒரு காரணம் அடங்குறது ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த அடைமான மனுஷன் அமைக்கலாம், அது வட்டி இருக்கக்கூடாது அதை கட்டு தந்த ஒரு முறை. அடுத்ததாக இந்த கடன்களை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், விரைவாக கொடுக்க வேண்டும், விரைவாக வட்டி வாங்குறது கொடுக்க வேண்டும். கொடுக்காம மைமுனா அவர்கள்
நேரடியாக
கடன் கொடுத்தவருக்கு அல்லாஹ்வுடைய குரு சொல்ல முக்கியமான ஒரு உபதேசம் என்ன? அவர் கடன் கொடுத்தார். இப்ப கடன் கொடுத்தவர் அந்த கடன் கொடுத்தவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய குரு சொன்ன முக்கியமான ஒரு உபதேசம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் கொஞ்சம் குறைச்சி காட்டு சில அவர் பேச்சு பேச
அவர் பேசின உடனே சகாபாக்கள் எல்லாம் ரொம்ப சக்கரமா போச்சு, போட்டு தள்ளாதான் தெரிஞ்சு வருவாரு.
ஆட்சியாளர்
அழுதவன் ஏமாத்துறது ஏதாவது விஷயம் போனா அதை கூட செஞ்சுட்டு போகணும் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய தூய்மையான ஆட்சியாளர் என்ன செய்யறாரு தெரியுமா? அபூ பக்ர சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை பார்த்து சொல்றாங்க, மன் கான லஹு அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைனுன் அவ் கானத் அலைஹி லஹு கிபலா ஹிதத்துன் ஃபலியத்லாம் பிரார்த்தனையாக எல்லாவுடைய முதல் முக்கியமான உருவாக்கம் முஸ்லீம் அவர்கள்
வாசிதார் என்று செய்தியை பார்த்தோம். ஆக இந்த கடன்ங்கிறது ஒரு பரமபோகமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்யணும், மார்க்கு வந்திருக்கக்கூடிய வரப்புகள் ஏறக்கூடாது. இதுல ஹலால் ஹராம்களை பேணி நடக்க வேண்டும், கடன் வாங்கி குறைவாக கொடுக்க வேண்டும். அதனால் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னாரோ அந்த முறையை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் என்பதை. அடுத்த ஒரே